ஹாய், ஒரு குட்டி ஸ்டோரி. அலெக்சாண்டரோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டவங்க. அலெக்சாண்டரோட அப்பா மிகப்பெரிய அரசர், அவரு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க வேற இனத்தை சேர்ந்தவங்க. அதனாலயே அலெக்சாண்டர் அங்க இருக்கவங்க சில பேர்த்துக்கு பிடிக்காம இருந்தது. நீலாம் வந்து அடுத்த அரசனாகிறதுக்கு தகுதியே இல்லாதவன் அப்படின்ட்டு கேள்வி பேசினாங்க. உங்க அம்மா வேற இனத்தை சேர்ந்தவங்க அப்படின்லாம் அவனை நிறைய கேள்வி பேசினாங்க. அதனால ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கு அப்புறமா அலெக்சாண்டர் அவரோட தம்பியையும் அம்மாவையும் கூட்டிட்டு அவரோட அரண்மனையில இருந்து வெளியில வந்து தங்க ஆரம்பிச்சிட்டாரு. அலெக்சாண்டரோட குரு யாருன்னா அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டில் மிகப்பெரிய தத்துவ மேதை. அவருக்கு அலெக்சாண்டர் இப்படி இருக்கிறது பிடிக்கல. உடனே அலெக்சாண்டரை கூப்பிட்டு ஒரு மிகப்பெரிய விருந்துக்கு போனாரு. அந்த விருதுலயே சிறந்த உணவா கொடுக்க சொல்லி அங்க இருந்தவங்க கிட்ட கேட்டாங்க. அவங்களும் ஒரு சிறந்த உணவை அவங்க கிட்ட கொடுத்தாங்க. இது வந்து அத்தி பழங்களால செய்யப்பட்டது. இந்த உணவு ஒரு புதுமையான உணவு. இதுதான் இங்க இருக்கிறதுலயே சுவை அதிகமா உள்ளது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கவங்க கொடுத்தாங்க. அது அரிஸ்டாட்டில் வாங்கி சாப்பிட்டாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அலெக்சாண்டருக்கும் கொடுத்தாரு. அலெக்சாண்டரும் அதை சாப்பிட்டு ரொம்ப அருமையா இருக்கு, இந்த மாதிரி சுவையான உணவை நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொன்னாரு. உடனே அரிஸ்டாட்டில் ஒரு மிகப்பெரிய தட்டுல அந்த உணவை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சாரு. இந்த உணவை இங்க விருந்துல இருக்கவங்க அத்தனை பேருக்கும் கொண்டு போய் கொடு அப்படின்னு சொன்னாரு. அலெக்சாண்டரும் அரிஸ்டாட்டில் பேச்ச தட்டாம அதை எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சாரு. ஒரு சிலர் அதை நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, ஒரு சிலர் அதை நல்லா இல்லைன்னு சொன்னாங்க, ஒரு சிலர் அதை எடுத்துக்கவே தயங்கினாங்க. இது என்ன பாக்குறதுக்கே புதுசா இருக்கு, இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு ஒதுங்கி போனாங்க. இப்ப எல்லாருக்கும் அந்த உணவை கொடுத்துட்டு அரிஸ்டாட்டில்ட்ட அலெக்சாண்டர் வந்தாரு. வந்துட்டு எல்லாருக்கும் இந்த உணவு பிடிச்சிருந்ததா, நமக்கு பிடிச்சிருந்ததே அப்படின்னு கேட்டதுக்கு அலெக்சாண்டர் சொன்னாரு, இல்ல ஒரு சிலருக்கு பிடிச்சிருந்தது, ஒரு சிலருக்கு பிடிக்கல, ஒரு சிலர் அதை எடுத்துக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாரு. உடனே அரிஸ்டாட்டில், அது எப்படி, இந்த உணவு நம்ம ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கு, அப்படின்னா இங்க இருக்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கணும் இல்லையா அப்படின்னு கோவப்பட்டாரு. அதுக்கு அலெக்சாண்டர் அவரு அரிஸ்டாட்டில்ட்ட சொல்றாரு, அது எப்படிங்க, நமக்கு பிடிச்ச உணவு அடுத்தவங்களுக்கு பிடிக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது இல்ல, ஒரு சிலருக்கு பிடிக்கலாம், ஒரு சிலருக்கு பிடிக்காதவையும் இருக்கலாம் அப்படின்னு பணிவா சொன்னாரு. அதேதான் அரிஸ்டாட்டில் சொன்னாரு, உன்ன ஒரு சிலருக்கு பிடிக்கலாம், ஒரு சிலருக்கு பிடிக்காம இருக்கலாம், அதுக்காக நம்ம நம்ம தேர்ந்தெடுத்த பாதையை விடக்கூடாது, நமக்கான உரிமையை விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு அவரை மோட்டிவேட் பண்ணாரு பாசிட்டிவா. அந்த பாசிட்டிவ் எனர்ஜி மூலமா அலெக்சாண்டர் மிகப்பெரிய வீரனானாரு. உலகத்திலேயே பாதிய வெற்றி கொண்டாரு அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போ நம்ம டயட்ல இருக்கோம், நம்ம ஹெல்த்தியா சாப்பிடுறோம் அப்படின்றத மத்தவங்க கேள்வி செஞ்சா கூட அதை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது, ஏன்னா நம்மளோட இலக்கு நமக்கு முக்கியம். அதே மாதிரி இன்னைக்கு குட்டியா ஒரு சில டிப்ஸ் பார்ப்போம், அதுவும் டயட்டிங் டிப்ஸ். நிறைய பேர் டயட் எப்படி எடுக்கிறது அப்படின்னு தெரியாமே இருப்பாங்க. வெயிட் லாஸ்க்காகவும் சரி, ஹெல்தி லைஃப்காகவும் சரி, மூணு ஃபார்மேட்ல நீங்க டயட் எடுத்துக்கலாம். அது எப்படின்னா, மூணு வேளை நீங்க சாப்பிடுற மாதிரி ரெகுலராகவும் மூணு வேளை உணவும் நீங்க எடுத்துக்கலாம். காலையில எடுத்துக்கிற உணவை கொஞ்சம் சீக்கிரமா எடுத்துக்கோங்க, ஒரு 8 மணிக்குள்ளார எடுத்துக்கோங்க. மதிய உணவை 12:30 எடுத்துக்கோங்க. இரவு உணவை 6:00 எடுத்துக்கோங்க. இப்படி நீங்க எடுத்துக்கிறது மூலமாவே நம்ம டயட்ல ஒரு சின்ன சேஞ்ச் வரும், கொஞ்சம் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும். இதை கண்டினியூ பண்ண பண்ண உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்றது ஒரு 14 மணி நேரத்துக்கு எதுவும் சாப்பிடாம இருக்கிறது. நம்ம 6 மணிக்கு சாயந்தரம் சாப்பிட்டு முடிச்சுட்டு காலையில அடுத்த நாள் 8 மணிக்கு சாப்பிடும் போது ஒரு 14 மணி நேரம் நம்ம கேப் விட்டுருக்கோம். அந்த கேப்லயே நம்ம உடம்புல ஆல்ரெடி சேமிச்சு வச்சிருக்க கொழுப்பெல்லாம் நம்ம உடம்பு எனர்ஜியா மாத்திக்கிட்டு இருக்கும். ரெண்டாவது டயட் என்னன்னா 2 meals per day. அதாவது நம்ம இப்போ 3 வேளை 4 வேளைலாம் கூட சாப்பிட்டு இருக்கோம், அதெல்லாம் விட்டுட்டு 2 வேளை மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்றத முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. காலையில மட்டும் எப்பவுமே பர்ஃபெக்டா சாப்பிடுற மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா காலையில நம்ம சாப்பிடுற ஃபுட்டு தான் நல்ல ஒரு எனர்ஜி பூஸ்டரா இருக்கும், நம்ம ஆக்டிவா அன்னைக்கு ஃபுல்லா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றதாகவும் இருக்கும். அதனால காலையில ஃபுட்டை ஸ்கிப் பண்ண வேண்டாம். மதியம் இல்லைன்னா இரவு, இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு உணவை தவிர்த்துடுங்க. ஏதாவது ஒரு நேரம் சாப்பிடுறத இல்லைங்க, மதியம் நல்லா சாப்பிட்டுருங்க, நைட்டு சாப்பிடாம அப்படியே விட்டுருங்க, அடுத்த நாள் காலையில வரலாம். இல்லைனா காலையில நல்லா சாப்பிட்டுருங்க, மதியம் சாப்பிடாம விட்டுருங்க, நைட்டு கொஞ்சம் சீக்கிரமா எடுத்துக்கோங்க, ஒரு 6 மணி 7 மணி அப்படின்னு நைட்டு டின்னரை கொஞ்சம் சீக்கிரமா எடுத்துக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இப்படி நீங்க இருக்கும் போதும், நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன டயட்டை விட இந்த டயட்ல நீங்க இருக்கும் போதும் நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். அடுத்து மூணாவதா ஒரு டயட் என்னன்னா, 6 இட்லி சாப்பிடுறோம் அப்படின்னா 4 இட்லி மட்டும் எடுத்துக்கோங்க காலையில. 5 தோசை சாப்பிடுறோம் அப்படின்னா 3 தோசை மட்டும் எடுத்துக்கோங்க. இதுல இன்னொரு ட்ரிக் என்னன்னா, நம்ம மைண்ட் ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு நேரம் சாப்பிடுறோம் அப்படின்றத கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப காலையில நீங்க ஒரு 15 நிமிஷம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடறதுக்கு டைம் எடுத்துக்கிறீங்கன்னா
ஆறு இட்லி சாப்பிட்றதுக்கு 15 நிமிஷம் ஆகுதுன்னா 4 இட்லி சாப்பிட்றதுக்கும் அதே 15 நிமிஷம் டைமை எடுத்துக்கோங்க. அப்படி நீங்கள் எடுத்துக்கலனா உங்கள் மைண்ட் உங்கள் பிரெயின் வந்து உங்ககிட்ட ட்ராமா போட ஆரம்பிச்சிடும். நீ இப்படிலாம் டயட் இருக்க அந்த மாதிரி உங்களுக்குள்ளேயே தோண ஆரம்பிச்சிடும், ஏதோ கஷ்டப்பட்டு டயட் இருக்க மாதிரி. அதே நீங்கள் சேம் 4 இட்லியை 6 இட்லி சாப்பிட்றதுக்கு என்ன நேரம் எடுத்துக்கிட்டீங்களோ அதே நேரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்கள் மைண்டுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் பெருசாக தெரியாது. இதே மாதிரி மதியம் நீங்கள் லஞ்ச் எடுத்துக்கிறது என்ன குவான்டிட்டியில் எடுத்துருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும், அதுலேருந்து ஒரு நாளில் ஒரு பங்கை குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி நைட்டு டின்னர் எடுத்துக்கும் போதும் அதே மாதிரி நாளில் 3 பங்கை எடுத்துக்கோங்க, ஒரு பங்கை விட்டுருங்க. இந்த மாதிரி கிராஜுவலாக நம்ம டிக்ரீஸ் பண்ணும் போதும் உங்கள் பாடியில் நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியும். வெயிட் லாஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு இரவு உணவை சீக்கிரமா எடுத்துக்கிறதுக்கு பாருங்க. ஏன்னா நம்ம இரவுல சாப்பிட்ற உணவு தான் அதிகப்படியான கொழுப்பா நம்ம உடம்புல போய் தங்குது. காலையில மதியம் நம்ம சாப்பிட்ற உணவு எல்லாமே எனர்ஜியா செலவாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இரவு சாப்பிட்ற உணவு தான் நமக்கு அதிகப்படியான கொழுப்பா மாறுது. அதனால முடிஞ்ச அளவு இரவு கம்மியா சாப்பிட பாத்துக்கோங்க. காலையில மதியம் நீங்க நிறைய சாப்பிடலாம், இரவு மட்டும் குறைவா எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம சீக்கிரமா எடுத்துக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. இந்த சிம்பிள் டயட் டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும். ஒரு 2 மந்த்ஸ் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது ஒரு டயட் எடுத்துகிட்டு நல்ல ஒரு சேஞ்சஸ் உங்கள் ஹெல்த் வைஸும் சரி உங்கள் வெயிட் லாஸ் வைஸும் சரி உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, மறுபடியும் நாளைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி ப்ளஸ் ஒரு குட்டி ஹெல்த் டிப்போட பார்க்கலாம். பாய்.